அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வாய்ப்பே இல்லை என இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியிலிருந்து விலகியவர்கள் தங்களை எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்வதை அமைச்சர் பொன்முடி கொச்சைப்படுத்தி பேசியது வருந்தத்தக்கது என்று தெரிவித்தார். ஏழு எளிய மக்கள் தான், அதுவும் குறிப்பாக பெண்கள் தான் நகர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கொச்சைப்படுத்தி பேசுவது சரியல்ல, அது வருந்தத்தக்கது. இப்படித்தான் பல திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மக்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக பேசுவது கண்டிப்பாக. அப்போது ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, இனி ஓபிஎஸ் உடன் இணைந்து செயல்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். தூண்டுதலின் பேரிலே இந்த கட்சியை இழக்கவோ உடைக்கவோ முடக்கவோ பார்க்கின்றார்கள், அது ஒருபோதும் நடக்காது. இன்றைதான் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை இருக்கின்றன, அந்த விசாரணை விரைவில் முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விசாரணை முடிவுற்ற பிறகு பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறும். அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்த ஊடகத்தின் வாயிலாக இப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக செயல்படுகின்றவர்கள், மற்றவருடைய தூண்டுதல் பேரிலே இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கின்றவர்கள், இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அபரிதமான வளர்ச்சி கண்டுகொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே வேண்டுமென்றே சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குந்தகம் அளிக்கின்றவாறு அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி செயல்படுகின்றவர்கள் இயக்கத்திற்கு இனிமேல் இடமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் தான் இன்றைக்கு தலைவர்களாக இருந்து அதை வழிநடத்துவார்கள். தலைவர் என்ற பேச்சுக்களை தொண்டர்கள் தான் முன்னின்று கழகத்தை நடத்துவார்கள்.